ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புடவையை கஸ்டமர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு பாவாடை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக, 4 வயசு பொண்ணுக்கு பாவாடை தாவணி அந்த மாதிரி தைக்கணுன்ட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பாவாடை ப்ளவுஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தாவணியை நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த மாதிரி கோல்டு கலரில் டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் தாவணி எடுத்திருக்கேன். இந்த தாவணியோட நீளம் வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து குழந்தையோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தாவணியுடைய ஹைட்டையும் நான் கம்மி பண்ணிடுவேன். நான் வந்து இந்த பாவாடை ப்ளவுஸுடைய கட்டிங் எதுவுமே உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் வந்து நெட்டு கிளாத்தில் லெஹங்கா ப்ளவுஸ் வந்து போட்டிருப்பேன். சேம் அதே மெஷர்மெண்ட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ளவுஸுடைய உயரம் மட்டும் நான் கம்மி பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லா அளவுமே சேம் அதே அளவு தான். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு புடவையே எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அதிகமான துணி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இவ்வளோ அதிகமாக துணி இருக்கும்போது நம்ம அந்த பாவாடையில் வந்து எந்த அளவுக்கு ப்ளீட்டை வந்து நெருக்கமாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி அந்த பாவாடையுடைய ஃப்ளேரை வந்து அதிகமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸில் வந்து பைப்பிங் டிசைன் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம நார்மலாக பாவாடை ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணாமல் அந்த பாவாடை சட்டையிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பாவாடை தாவணி அப்படிங்கிறப்போ ப்ளவுஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும், இடுப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கஸ்டமர் வந்து இடுப்பு தெரிய வேண்டாம், அந்த பாவாடை எந்த இடத்துல வருமோ அந்த இடம் வரைக்கும் ப்ளவுஸோடைய உயரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ப்ளவுஸுக்கான லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்போ ஸ்லீவ் கொடுக்கறதுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். பாவாடைக்கு வந்து கேன்கேன் நெட் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் 2 லேயரில் லைனிங் கிளாத்தை அம்பர்லா கட் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதில் 1 லேயர் லைனிங் கிளாத்தில் வந்து 2 லைன் போட்டு விட்டுருக்கிறேன். இந்த லைனில் தான் கேன்கேன் நெட்டை வந்து ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். இந்த கேன்கேன் நெட்டை எப்படி 2 லேயராக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வந்து பொட்டிக் ஸ்டைல் ஃப்ராக்குடைய கட்டிங் ஸ்டிச்சிங் போட்டிருந்தேன். அதோடைய பார்ட் 2 வீடியோவில் இதை வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்கர்ட் வந்து நல்லா பால் மாதிரி தெரியணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கேன்கேன் நெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதனால தான் நம்ம வந்து கேன்கேன் நெட் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தை வந்து நான் உயரத்தில் 5 இன்ச் அதிகமாக கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். இந்த அதிகமாக கொடுத்த 5 இன்ச்சை வந்து நான் மடித்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணி விட்டுருவேன். ஃப்யூச்சரில் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். கீழ்ப்பக்கம் பார்டர் வரக்கூடிய இடத்துல வந்து நான் இதை மடித்து ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். கரெக்டாக அந்த பார்டர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஸ்டிச் வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். 5 இன்ச் அதிகமாக விட்டுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி 2 மடித்து ஸ்டிச் பண்ணும்போது 2.5 இன்ச் அந்த அளவுக்கு துணியை மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கர்ட்டை இந்த மாதிரி ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி விடுறேன். ப்ளீட்டுடைய அகலம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்கணும். வெளிப்பக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு ப்ளீட்டுடைய அகலமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம உள்பக்கம் கொடுக்கக்கூடிய கிளாத் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ப்ளீட்டுக்கும் கீழே இன்னொரு ப்ளீட்டு உள்பக்கமாக மடிஞ்சு வர மாதிரி நம்ம நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ளீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது முடியக்கூடிய இடத்துல தான் இன்னொரு ப்ளீட்டுடைய மடிப்பு வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். நான் இதில் வந்து ஒரு ப்ளீட்டுக்கும் உள்பக்கமே இன்னும் 2வது ப்ளீட்டு வர்ற மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் எப்படி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உள்பக்கம் நீங்கள் எவ்வளவு கிளாத் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விடலாம். ஆனால் வெளிப்பக்கம் வரக்கூடிய அந்த ப்ளீட் மட்டும் எல்லா ப்ளீட்டோடைய அகலமும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணி விடணும். பட்டு பாவாடை தைக்கும்போது அதிகமாக துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் அந்த பட்டு பாவாடை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாத்துடைய அகலம் வந்து 3.25 மீட்டர் அந்த அளவுக்கு அகலமான கிளாத் எடுத்து நான் ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் 4 மீட்டர் எடுத்தேன்.
ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா அந்த இடுப்பளவை செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மீட்டர் கிளாத்தை நான் எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக 3.75 மீட்டர் கிளாத்தில் நான் வந்து ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து பெல்ட் பட்டியில் வந்து ரோப் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளைனாக கொடுத்துட்டு பேக் சைடில் மட்டும் எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஜிப் கொடுத்துட்டு கொக்கி வைக்கிற மாதிரி நான் வந்து பெல்ட் பட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸை வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து கீழ்ப்பக்கம் பைப்பிங் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் பைப்பிங் ஸ்டிச் பண்ணது வந்து வெளிப்பக்கம் எதுவும் தெரியாத மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பின் பக்கத்துலேயும் வந்து கீழே பைப்பிங் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அந்த கொக்கி பெட்டி வீ பெட்டி வரக்கூடிய இடத்துலையும் வந்து நான் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாடலில் பெரியவங்களுடைய ப்ளவுஸுடைய ஸ்டிச்சிங்கை வந்து நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெரியவங்களுடைய ப்ளவுஸில் வந்து முதுகு பக்கத்தில் கீழே வந்து நான் பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது 2 இன்ச் அகலமான லைனிங் கிளாத்தை எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து கீழே வந்து நான் பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி உள்பக்கமாக திருப்பி எடுத்துட்டு கொக்கி பெட்டி வீ பெட்டி வரக்கூடிய இடத்துல வந்து நான் 2 இன்ச் அகலமான லைனிங் கிளாத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணி விட்டுருக்குறேன். ஏன்னா கொக்கி ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து துணி கொஞ்சம் அதிகமாக மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொக்கி ஸ்டிச் பண்ணும்போது நூல் வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த ப்ளவுஸில் கொக்கி பெட்டி வீ பெட்டி வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வீ பெட்டி வரக்கூடிய இடத்துல தனியாக ஒரு 2 இன்ச் லைனிங் கிளாத்தை எடுத்து அதை மடித்து வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ளவுஸ் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேம் அதே மாடலில் தான் நான் இந்த குழந்தையுடைய இந்த ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்காதவங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஹைநெக் ப்ளவுஸை வந்து பைப்பிங் மாடல் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் அது. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது கழுத்து பக்கத்தில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பைப்பிங் கிளாத் வந்து உள்பக்கம் தெரியாமல் உள்பக்கமும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதில் காமிச்சிருக்கேன். அதாவது பைப்பிங் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிராஸ் பீஸாக கட் பண்ண லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி ஹெம்மிங் ஸ்டிச் போட்டு விட்டோம் அப்படின்னா கழுத்து பக்கத்தில் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கான அந்த ப்ளவுஸ் வீடியோவில் கழுத்து பக்கத்தில் நான் பைப்பிங் கொடுக்கும்போது கிராஸ் பீஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்சதுக்கப்புறமா அந்த கழுத்து பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டபுள் ஃபுட்லேயே வந்து நான் பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருப்பேன். இதில் வந்து நான் சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பைப்பிங் கிளாத் வந்து வெளிப்பக்கமும் உள்பக்கமும் தெரியாத மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் கூட இதே மெத்தடை யூஸ் பண்ணி நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு தெரியும். இல்லைனா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஈஸியாக புரியும். பாருங்கள், கழுத்து பக்கத்தில் நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கிறது வந்து உள்பக்கமும் அந்த பைப்பிங் கிளாத்து தெரியாமல் லைனிங் கிளாத்துடைய கலருக்கே இருக்குது. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பொட்டிக்கில் இல்லை ஒரு டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு டெய்லர் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் டெய்லரிங் ஷாப்பில் பொட்டிக்கில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். அவங்க வந்து ஃபினிஷிங் வந்து வெளிப்பக்கம் மட்டும் இல்லாமல் உள்பக்கமும் நீட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க டெய்லரிங் ஷாப்பில் பொட்டிக்லாம். ஆனால் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து வெளிப்பக்கம் மட்டும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், உள்ளே வந்து அந்த பைப்பிங் கிளாத்தெல்லாம் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கர்ட்டையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், பின்பக்கம் மட்டும் எலாஸ்டிக் இருக்குது, முன்பக்கம் வந்து அந்த கிளாத் வந்து பிளெயினாக இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து அந்த பாவாடையோடு முடிஞ்சிருது. ஸோ அதனால் முன்பக்கத்தில் வந்து எலாஸ்டிக் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது, அது வந்து பிளெயினாக ஒரு பட்டி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பின்பக்கம் மட்டும்தான் நான் எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 லேயரில் கேன் நெட்டும் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ பாவாடையை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு கூட நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
துப்பட்டாவில் அந்த குழந்தையோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கிளாத் அந்த துப்பட்டாவை கட் பண்ணிவிட்டு அதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். அந்த டேசல்ஸ் மாதிரி தொங்கிறது வந்து பல்லு மாதிரி இருக்கும். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டது வந்து நமக்கு உள் பக்கம் சொருகிற இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தாவணியை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாவாடை தாவணி செட்டு வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு வாட்டி பாருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பாவாடை தாவணி செட்டை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸில் பேக் நெக்கில் இந்த மாதிரி பைப்பிங் டிசைன் கொடுத்து, பாவாடையில் கேன்கன் நெட்டெல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அப்படியே பொம்மைக்குட்டி மாதிரி இருப்பாங்க உங்கள் குழந்தைங்க பார்க்குறதுக்கு. அடுத்து பாட் நெக் ஷேப்பில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக பைப்பிங் டிசைன் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே முதுகு பக்கத்துலேயும் நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் பைப்பிங் டிசைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டேசில்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக எலிகண்ட்டாக இருக்கும் லுக்கு. நெக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெக்கை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ எடுக்க டைம் இல்லை, அர்ஜெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதால எடுக்க முடியல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா அதை வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கான சாரி இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.